இஹ அஸ்மின் ஆசிரமே சர்வாத்மனா விஹிதா கிருத்தாவஸ்தி கிருத்தாவி அவஸ்தி பரிபூத்தம் திரஸ்கிருத்தம் கலிகாலிய விலசிதம் அதாவது என்ன அப்படின்னா இந்த ஆசிரமத்துல எல்லாமே வந்து நிச்சித ரூபேண எல்லாத்தினுடைய நிவாசங்கிறது இருக்கிறதுனால இந்த கலியுகத்தில் இந்த இது வந்து கலியுகமாக இருந்தபொழுதிலும் இதில் வந்து சத்தியுகத்தினுடைய ஸ்மரணங்கிறதே வர்றதில்லை யாருக்கும் இல்லைனா அந்த அந்த அளவுக்கு இங்கே வந்து இவருடைய ஆசிரமங்கிறது அவ்வளோ வந்து ஒரு வசதிகரமாக இருக்குது சரியா ஆமாம் 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 சார் நீத்தம் மிக சர்வாத்மனா கிருத அவஸ்தித்தினா பகவதா பரிபூத கலிகால விளசித்தேன தர்மேன நஸ்மரியதே கிருத்தயுக ஸோ தர்மேன கிருத்தயுக நஸ்மரிய இந்த 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 மாதிரி தர்மத்தோடு நிரம்பி இருக்கின்ற காரணத்தினால இந்த கலியுகங்கிறது யாராலேயும் அந்த கலியுகத்தில் அந்த சத்தியுகத்தை யாருமே வந்து ஸ்மரிச்சிக்கல சரியா இருக்கா ஆ ஒரு நிமிஷம் இருங்க இஸ்மின் ஆசிரமே சர்வாத்மனா கிருதா விஹிதா அவஸ்திதி வாசக ம் ஸோ வந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னா பகவானான அந்த தர்ம பலவிதமான பிரகாரத்தினால் இந்த ஆசிரமத்தில் இருக்கிற கால காரணத்தினால கலிகாலத்தினுடைய பிரபாவம் அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது தூரிபூத்தமாக ஆகிடுறது அதை தூரம் தள்ளிட்டு என்ன இப்போ வந்து என்னென்னா சத்தியுகத்தினுடைய ஸ்மரணமே இங்கே இருக்க மாட்டேங்கிறது புரியுதா தான் சொல்ல வரார் சர்வாத்மனா கிருத அவஸ்திதினா பக அவஸ்திதினா பகவதா தர்மேன அப்படி போனோம் சரியா இந்த ஆசிரமத்தில் சர்வாத்மனா அந்த கிருதா விஹிதா அவஸ்திதி நிவாசக அந்த திரஸ்கிருதம் அதனால் திரஸ்கிருதம் எதுன்னா அந்த கலிகாலசிய விலசிதம் அந்த பகவதா தர்மேன சுக்ருதேன சத் எல்லா விதமான நன்மைகளும் செய்யப்பட்டு அந்த தர்ம தேவதையானது இங்கேயே இருக்கின்ற காரணத்தினால அந்த அந்த இங்கே வந்து அந்த கிருத்த அப்படி இருந்தது இப்படி இருந்ததுங்கிற ஒரு ஸ்மரணையே இல்லை புரியுறதா இதுவே வந்து தர்மத்த தர்மத்தினுடைய ஒரு உத்கிருஷ்டமாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கேயே வந்து சகலவிதமான நன்மைகளும் நடக்கின்ற காரணத்தினால தர்ம சத்திய யுகத்தினுடைய ஸ்மரணையே இங்கே இல்லை சரியாக்கா அதான் அடுத்தது

சப்தரிஷி மண்டலம் வந்து தன் ஆகாசத்துல தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோட அகங்காரத்தை தாங்கிண்டு அந்த அம்பரதலம்ங்கிறது இருந்தது அது இப்போ என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அகங்காரம் ஒரு நிவாச அபிமானம் அப்படிங்கிறது அந்த அம்பரதலத்துக்கு பிள்ளையாம் ஏன் அப்படின்னா இந்த அமுனா ஜாபாலினா சமாசிரிதம் தரணி தலம் ஆலோக்கிய பார்த்துவிட்டு விட்டு அந்த அம்பரதலம் ஆகாசத்தலமானது நூனம் என்ன அப்படின்னா இதானியம் சப்தரிஷி மண்டல நிவாச அபிமானம் அஹ் சப்தரிஷிகளினுடைய மண்டலம் சமூகம் அவள்னுடைய நிவாசேன ஒரு அபிமானம் அகங்காரம் இருந்தது அதை ந வகதி ந தாரையதி ஏன் அப்படின்னா தற்ப சப்தரிஷய அத்தூ பகவய தேன அசிய மகத்துவம் அதிகம் इति பாவ அங்க வந்து அம்பரதலத்துல வெறும் சப்த ரிஷிகள் தான் ஆனா இங்க எக்கச்சக்க ரிஷிகள் இருக்கா அதனால அம்பரத்தலத்தை விட வசதி எது அப்படின்னா இந்த பூத்தலம்

ஸ்ரீ ラஹுதிஹி இவ शिकाकलापे विभावसोहो निपतन्ति नभीता சோ இது மெயின் எப்படி எடுத்துக்கணும் அப்படினா اهو மகா சத்வ சத்வ சத்வம் அப்படிங்கறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் இယம் ஜர இந்த ஜராங்கரோ என்ன பண்றா பண்றது அப்படின்னா ந பீதா அவளுக்கு ப ந பீதா நிபதந்தி ஜரா சோ வந்து பயமே இல்லாமல் இந்த ஜாபாலிக்கு மேல போய் இந்த ஜராங்கிறது விழருது அப்படின்னா எது போல அப்படின்னா யா அஸ்ய இந்த இந்த ஜராவானது அஸ்ய அப்படின்னா இந்த முனியோரான ஜாபாலியினுடைய என்ன அப்படின்னா நிபதந்தி அவ அவருக்கு மேல ந பீதா நிபதந்தி பயமே இல்லாம விழறா அதுக்கு வந்து ஒவ்வொரு உபமானமா சொல்லிட்டு வர்றார் என்ன எதல் மாதிரி அப்படின்னா பிரளய ரவி ரஷ்மி நிகர துர் நிரீக்ஷே அந்த பிரளய காலத்தில் அந்த சூரியனுடைய அந்த ரஷ்மி கிரணங்கள் அதனுடைய நிக நிகரம் சமூகம் அது துர்நீரீக்ஷே அது வந்து பிரளய காலத்தில் ய சூரிய தசையோ ரஷ்மி நிகர கிரணசமூகமானது சைவ துரி அது போல ரொம்ப துக்கேன அவலோக்கிக்கும் யோகியே அந்த மகாத்தபஸ்விதையா இது சேஷா அந்த மகாத்தபஸ்வியை அவருக்கு மேலே இந்த ஜராவானவள் நிபத்த நபீதா நிபத்தந்தி புரியுறதா பிரளயகாலத்து சூரியனுடைய ஒரு சமூகத்துக்கு அந்த சூரிய கிரணங்கள் எக்கச்சக்கமாக பிரலய வந்து விழுந்ததுன்னா அது எப்படி வந்து பார்க்குறதுக்கு வந்து பா பார்க்கக்கூடியதாக இருக்காதோ கண்ணுக்கு வந்து ஈட்சண யோகியமாக இருக்காதோ ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமாக இருக்குமோ பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கின்ற இந்த இவரானவர் இந்த ஜாபாலிக்கு மேலே இது வந்து ஜம்முன்னு போய் விளருது புரியுறதா அதுக்கப்புறம் சந்திரமா ரஜனிகர கிரண பாண்டுசிருகே ஜட்டாபாரே ரஜனிகரங்கிறது சந்திரன் அந்த சந்திரனுடைய அதாவது அந்த சந்திரனுடைய ரஜனிகர அந்த நஷாக்கர சந்திர தே கிர தத்வத் பாண்டவருகா எஸ் தஸ்மின் ஜட்டாபாரே நிபத்தி அப்படி சேர்த்துக்கணும் அதாவது ரஜினிகர கிரண பாண்டு சிரோருகே ஜட்டாபாரே ரஜினிகரம்ங்கிறது சந்திரன் சந்திரனுடைய கிரணங்கள் அந்த கிரணங்கள் வந்து பாண்டு வெள்ளையா இருக்கு அது போல இருக்கின்ற சிரோருகே அந்த சிரசில் தஸ்மின் ஜட்டாபாரே அந்த சட்டா சமூகே இந்த ஜரா ஜராவானது நிபதந்தி விழுந்துன்றிருக்கு நிபதந்திங்கிறது உங்களுக்கு அங்கே சத்ரு இல்லையா பதனம் குருவந்தி சரியா ந பீதா பதனம் குருவந்தி அஸ்தி அதுக்கப்புறம் பசுபதேகே பேனபுஞ்சல புஞ்சல கங்கா இவ பசுபத்தேகே பசுபத்தேகே சங்கரனுடைய ஜட்டாபாரேஜ தவளா அந்த அந்த பேனம்ங்கிறது நொறை அதனுடைய புஞ்சகான சமூகம் தத்வது தேனவா தவலா ஸ்வேதவர்ணா ஸ்வேதவர்ணா கங்கா பாகீரதி இவ ததா விசோ அந்த பாகீரதியானவள் எப்படி வந்து அந்த வெண்மையாக இருக்கின்ற கங்கையானவள் அந்த சிவனுடைய தலையிலேருந்து விழர்த்துக்கு வந்து அவளுக்கு ஒரு பயமும் இல்லையோ அதே போல் இவளும் இந்த ஜரையானதும் இவருடைய தலையை வந்து ஆக்கிரம ஆக்கிரமிச்சிக்கிறது சரியா அதுக்கப்புறம் க்ஷீர ஆகு ஷிகா கலாபே விபாவசோகோ க்ஷீரம்னா பால் அந்த ஆகுதிக்கு வந்து ஷிகா கலாபம்ங்கிறது ஜுவாலை ஸோ வந்து அந்த 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 எப்படி வந்து நம்ம வந்து ஒரு க்ஷீரத்தை வந்து க ஆகுதியாக துக்தாஹுத்தியை வந்து இதில் போடுறோமோ அக்னியில் போடுறோமோ ஹோமத்தில் அப்போ வந்து அது எப்படி பயப்படாமல் போய் அது விழறதோ அது போல இந்த ஜராவானது ந பீதா நிபதந்தி சரியா எதா கங்கா சிவஜட்டாசு க்ஷீர ஆகுதிஷ்ட அக்னிஜ்வாலாசு பதந்தி நிபேத்தி பதந்தி விழும்போது நான் பயப்படுறது இல்லையோ ததைவ ஜராபி அஸ்ய மகர்ஷேக ஜட்டாபாரே திதாபுதா ஸோ இவருடைய ஜடையில வந்து அந்த கங்கையும் வந்து அந்த மாதிரி ஆக்கிரமிச்சிருப்பா அவ வந்து பயப்படுறதில்ல எப்படி அவைகள் பயப்படலையோ அதே மாதிரி இந்த ஜரையும் இவருடைய இப்படிப்பட்ட முனிவர் மேலே போய் விழறத்துக்கு அவருடைய தலையில ஏறிக்கிறதுக்கு இவளும் பயப்படலை இருக்கா அப்புறம் அடுத்தது

பிரபாவாத்து அந்த பிரபா அந்த ஒரு அதனுடைய ஒரு பிரபா ஒரு பவர் ஒரு எஃபெக்டினால் பீதமீவ ரவிகிரண ஜாலமபி தூரத்த தபோவனம் பரிகரதி அதாவது அங்கே உள்ளுக்குள்ளே வந்து அந்த இதுவும் வரலை எது வரல அந்த ரிகரணங்களே உள்ளே வரல ஏன்னா சூரியனுடைய கிரணங்கள் வந்துவிடுத்துன்னா அழுக்க போக்கிடும் இருட்ட போக்கிடும் இல்லையா ஆனால் இவாழ்னுடைய அந்த ஆஜ்யத்திலேருந்து கிளப்பப்படுற அந்த மலினீகிருத்தம் அழுக்காக்கப்பட்ட அந்த ஆசிரமத்தினுடைய பிரபாவாது ஐயையோ இந்த ஆசிரமத்துக்குள்ளே நான் நுழைஞ்சி என்ன என்னுடைய ஒளியை பரப்ப முடியும் அப்படின்னு விட்டு ஒரு தூரத்தில் நின்றுட்டான் புரியுறதா உங்களுக்கு மலின்யம் எத்தியப்பி சூரிய சத்ருகு முனி முனிப்பிரபாவாத்து அத்த சூரியோபி தத் தூரீகர்த்தும் ந பிரபதி மாலியம்ங்கிறது அழுக்குங்கிறது சூரியனுடைய சத்ரு அது எப்படியாக இருந்தாலும் அதை போக்கடிச்சிரும் ந அப்படி இருந்தபொழுதிலும் அந்த இவருடைய அந்த முனியினுடைய பிரபா பிரபாவத்தின் காரணத்தினால் சூரியன் கூட அதை வந்து ந தூரீகர்த்தும் பிரபவதி

ஏதத் ஆஷு அப்படின்னா அக்னியின் அர்த்தம் சரியா சோ இங்க வந்து ஏதேச்ச பவன லோல புஞ்சீகிருத்த சிகா கலாப்பாக பவனத்தினால ஆட்டப்பட்ட அந்த ஆட்டப்பட்டு லோலம்னா ஆடுறது ஷேக்காருது புஞ்சீகிருத்தம்னா அப்படியே புஞ்சீகிருத்தம்னா ஒரு இடத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு பிண்டம் புஞ்சி புஞ்சீகிருத்தம்னு சொல்லுவா அங்க அக்னி வந்து இப்படி ஜுவால விட்டு எல்லா பக்கமும் பரவின்றி எரியாம அது வந்து ஒரே பக்கமா இருக்கு பவன லோல புஞ்சீகிருத்தம் சரியா அந்த அந்த புஞ்சீகிருத்த ஏகத்திரீகிருத்தக அந்த சிகா கலாபம்ங்கிறது அந்த ஜுவாலா சமூகம் அது அப்படி அந்த ஜுவாலா சமூகத்தோடு இருக்கின்ற இந்த ஆசு ஆசுசூக்ஷனையா இந்த அக்னிகள் இருக்கு பாருங்கோ அவைகள் எப்படி எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா ரச்சித அதாவது கையை கூப்பிண்டு அத்த மந்திர பூத்தானி ஹவிம்சி கிருண்ணந்தி மந்திரத்தினால் பவித்ரம் ப பவித்திரமாக்கப்பட்ட அந்த ஹவிசுகளை இவைகள் வந்து கையை கூப்பிண்டு வாங்கிக்கிறதாம் புரியுறதா ஏன்னா அது சீராக வந்து ஒரே இடமா எரியறதுனால அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா கையை கூப்பிண்டு கொடுங்கோ அப்படின்னு வாங்கிக்கிறதாம் ம் அதுதான் உபசர்பரலிதன்னு அசைக்கப்பட்ட அதாவதுங்கிறது அங்க இருக்கிற அந்த மர உரிகள் அது அயம் ஆசிரமலா குசும சுரபி பரிமலக ஸோ அந்த கந்தவாககிறது இது காற்று வாயு அது என்ன அப்படின்னா அவ அவைகளால் எது ஆசைக்கப்பட்டது அப்படின்னா தரலித்தானி வல்கலானி அந்த க்ஷௌம வசனவது வல்கலானி அப்படி இருக்கின்ற சக சக கந்தவாக ஆஸ்ரம ஆஸ்ரமே அந்த தபஸ்வினாம் ஆவாசே யாகா லதாக அந்த விரதத்தை இருக்கு பாருங்கோ தாசாம் யானி அதில் இருக்கிற குசுமங்களினுடைய சுரபி அந்த ஸ்மெல்லு அந்த ஃப்ராக்ரன்ஸு அதனுடைய பரிமளம் அதனுடைய ஸ்மெல்லை மந்த மந்த ஜாரி கந்தவாக அதை வந்து மொள்ள மொள்ளமாக எடுத்துட்டு போகிறதுனா

பிரய மூத்த சாய மகாப்பிருத்திவியம் பஞ்சாண்டம் எதுவா இல்லைனா சிம்ஹாதிப்பாணீனாஜாம் மஹாம்சி ஆனது துரபிபவா துணைநேனா அயம் ஏஷ பூர்த்தி இந்த இந்த ஜ சர்வ தேஜஸ்வினாம் அக்ரணிஹி இந்த தேஜஸ்விக்குள்ளே ரொம்ப அக்ரணி அது அடுத்த வார்த்தை சர்வ அயம் அயஞ்ச அக்ரணிஹிங்கிறது இங்கே பிராய மகாபூதானாம் அப்படி துரபிபவானி பவந்தி தேஜாம்சி பெரிய மகாபூதங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது பெரிய பெரிய தபஸ்விகளுக்கு கூட அந்த அவாளனுடைய அவாளனுடைய அந்த தேஜஸ்ஸு அப்படிங்கிறது துரபிபவானி திரஸ்காரம் பண்ணக்கூடியவைகள் கிடையாது சரியா ஆமா மகாபூத்த தேஜாம்சி துக்கேன அபிபவித்தும் சக்கியானி அத்தாது என்ன அப்படின்னா இங்க வந்து இந்த இந்த தேஜஸ்விகளினுடைய அந்த தேஜஸ் அப்படிங்கிறது மகாபூதங்கள்னு சொல்லும் பொழுது அந்த பஞ்சமகா பூத் பஞ்ச மகா பஞ்சபூதங்களால கூட அவைகள் திரஸ்காரம் பண்ண முடியாதவைகள் அப்படிப்பட்ட ஒரு தேஜஸோடு இருக்கார் இந்த ஜாபாலி புரியுதுதா இது வந்து ஜென்ரல் ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் ஜாபாலியை குறிச்சி போடலை பிராய மகாபூத்தானாம் அப்படி துர தேஜாம்சி துறவிபவானி பவந்தி பெரிய பெரிய அவாளனுடைய தேஜஸ்ஸு கூட திரஸ்காரம் பண்ணக்கூடியவைகளாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த 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 பிருத்திவியாதி அந்த பஞ்ச மகாபூதங்களால் கூட இந்த தே இந்த தே தேஜஸ்ஸுங்கிறது குறை குறைக்க முடியாது திரஸ்காரம் பண்ண முடியாதுங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் சரியா ஆ அதுதான் அதுதான் ஆமாம் ஆமாம் ஸோ இவர் வந்து சர்வ தேஜஸ்வினா அயஞ்ச அக்ரணி அப்படிப்பட்ட தேஜஸ்விகளுகளுக்கு அக்ரணி யாருன்னால் இந்த ஜாபாலி சரியா அதுக்கப்புறம் அதிஷ்டிதமான இந்த ஆசிரமமானது உலகமானது ரெண்டு சூரியம் இருக்கிற மாதிரி இருக்குமா அதாவது அப்படி ஒரு தேஜஸோட பிரகாசமா இருக்குமா சரியா அதுக்கப்புறம் நிஷ்கம்பாய்வ ক্ষিতிஹ ஏதத் அவஷ்டம்பத் ஆ நிஷ்கம்பாய் ஏதத் அவஷ்டம்பத் இந்த மகரிஷியினுடைய ஆளம்பاتினா அவர் இருக்கிற காரணத்தினால ক্ষিতிஹ இந்த பூமியானது நிஷ்டல நிஷ்டலமாக இருக்காள் யாரும் வந்து இத வந்து ഒന്നും பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சல స్వபாவத்தோட இல்லாம நிஷ்டலமா இருக்கா ஸ்திரமா இருக்கா சுஸ்திரமா இருக்கான்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஏஷ பிரிய அ சொல்லே வரணா ஏஷகரு கருணாரசிய கருணாரசத்தினுடைய ஒரு பொழிவு அதாவது அப்படி ஒரு கருணை நிறந்தவர் அர்த்தம் சரியா சந்தரண சிந்தோகோ சம்சார சிந்தோகோ இந்த சம்சாரம்னு ஒரு கடலுக்கு கடலை தாண்ட ஒரு சேத்து ஒரு பிரிட்ஜ் யாரு அப்படின்னா அது இவர் தான் சரியாம்பசம் ஆதாரக க்ஷமாங்கிறது பொறுமை அப்படிப்பட்ட ஒரு அம்பசாம் தான் வந்து க்ஷமாந்தி அபமானாதீனா சமுத் பண்ணக் பிரதிபந்த அதுக்கு அதுவே வந்து அம்பாம்சி அப் அதுவே ஜலானி தேசாம் ஆதார எதுனா தான் ஆசிரிய அதாவது சர்வேபியோபி சத்தியபி அப்பராதே க்ஷமா கருத்திருக்கத்துவா அது வந்து இத தப்பு பண்ணிட்டா கூட அதை மன்னிக்க கூடிய அளவுக்கு ஒரு இதோட இருப்பார் இவர் சரியா அதான் அதுக்கப்புறம் கிருஷ்ணலா ககனசிய ஆஹ் ககனசிய கிருஷ்ணா ஆசைங்கிற ஒரு லதா ஒரு கொடி அந்த ஆசையே ஒரு கொடி அதனுடைய ககனம் அப்படிங்கிறது வனம் அந்த வனத்துக்கு இவர் எப்படின்னா ஒரு பரஷு போல பரசுனா கோடாலி கோடாலி போல இருக்க அப்புறம் சாகர சந்தோஷாமிருத்த சந்தோஷாமிருத ரசசிய சாகர ஸோ அந்த சந்தோஷ அந்த சந்தோஷாமிருத்தசிய அப்படின்னா சந்தோஷ ஏவ அமிர்த தசிய சாகரக யாருன்னா இவர்தான் சதைவ சந்தோஷ சந்தோஷத்துவாது எப்பயுமே ஒரு சந்தோஷத்தோடு கிடையாது அவருக்கு சித்தி மார்க்க உபதேஷ்டா அவர் வந்து சித்தி மார்க்கத்துக்கு ஒரு உபதேஷ்டா உபதேசம் அளிப்பவராக இருக்கிறார் அந்த நல்ல அணிமாதீனாம் எத்வா சித்தேகே மோட்ச பிராப்தேகே உபதேஷ்டா சரியா ஆஹ் தத் அதாவது தத் ஜிக்யாசுக முக்தி மார்க்க பிராப்தி சாதன உபதேச கத்துவாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இல்லை யார் வந்து ஞாபகம் மிச்சுகோ யாருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ ஆவாளுக்கு வந்து ஒரு உபதேசம் பண்றவர் அஸ்தகிரிஹின் அசத்கிரக அந்த பாப கிரக சமூக இவர் வந்து ஒரு அஸ்தாச்சலம் போல அமும் பிராபிய சூன்யாதய அசுபாக கிரகாக அஸ்தாக பவந்தி இது வாவ ஸோ இவர் அடைஞ்சப்பறம் அந்த இந்த அசுபங்கள் எல்லாமே அமங்கலமாக இருக்கிற எல்லா விஷயங்களும் அஸ்தமனத்தை அடைஞ்சு அடைஞ்சுவிடும் சரியா அதுக்கப்புறம் உபசம தரோகோ உபசம தரோகோ மூலம் அந்த உபசமம் உபசம அப்படின்னா சாந்தி சேவ ஏவ தருகு அந்த விரக்ஷத்துக்கு இவர்தான் மூலம் இவர் தான் வந்து மு ஆதாரமாக இருக்கார் காரணமாக இருக்கிறார் நாபி பிரஜ்ஞா சக்கிரம் பிரக்ஞா சக்கிரசிய நாபி அந்த பிரக்ஞா அப்படின்னா ஞானம்னு அர்த்தம் அந்த பிரதிபா அதுவே ஒரு சக்கரம் சக்ராக்கியம் வஸ்து தசிய நாபினால் அதனுடைய மத்தியப்பிரதேசமாக யார் இருக்கான்னா இவர் தான் போரன் ஒரு அவஸ்தான வேணு எதனா ஏனம் ஆசிரித்தியவ தர்மஸ்தி சம்பவாது இவனையா இவன இவரை ஆசிரிச்சுண்டுதான் தர்மத்தினுடைய ஸ்திதியே இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அந்த தர்மத்வஜத்துக்கு ஒரு ஒரு வம்ச ஒரு இது மாதிரி ஒரு வம்சம்னா வேணும்னு போட்டிருக்க ஒரு ஸ்தம்பம் மாதிரி அதுக்கப்புறம் அவதாரா பிரவேசா அதனுடைய தீர்த்தம் இவருதான் கட்டம் அவலம்பிய யதா ஜலாத பிரவேச சம்பவ ததைவ ஏதம் ஆசிரித்திய ஏவ வித்யாசு பிரவேச சம்பவ எப்படி ஒரு கட்டத்தை அடைஞ்சு தான் நம்ம ஜலத்துக்குள்ள இறங்க முடியுமோ அதே மாதிரி சர்வ வித்யா அவதாரண அவதாரானாம் தீர்த்தம் இவர் தான் என்ட்ரி ஃபார் ஆல் ஞானம் யார் அப்படின்னா இவர் மூலமாக இவர் அடைஞ்சுட்டா சமஸ்த வித்யா வித்யாவினுடைய ஒரு பிராரம்பஸ்தானம் மாதிரி சரியா அதுக்கப்புறம் ஆ வடவா நலக வடவாநலங்கிறது சமுதிரத்தில் இருக்கிற ஒரு அக்னி அது எப்படி வந்து அந்த சமுதிரத்தில் இருக்கோ அப்படிப்பட்ட அந்த லோபம் ஆசைங்கிற ஒரு பேராசைங்கிற ஒரு அருணவத்துக்கு இவர் தான் நலக அதுக்கப்புறம் நிகசோபலக சாஸ்திர ரத்னாம் சாஸ்திர ரத்னாம் நிகச உபலக உபலகிறது உங்களுக்கு கல் உரைக்கல்லுன்னு சொல்லுவா தெரியுமா நிகசோபலம் ஸோ சாஸ்திர ரத்னாம் சாஸ்திரங்களினுடைய ரத்னங்களுக்கு இவர்தான் ஒரு உரைக்கல் போல சரியா ம் தாவாநலக ராகபல்லவசிய ராகபல்லவசிய பல்லவங்கள்லாம் உங்களுக்கு துளிர் அதனுடைய அந்த ராகம் அந்த ராக பல்லவசிய அவைகளுக்கு எதுன்னா இது தாவானலம் போல காட்டுத்தீயை போல ராகம் அப்படிங்கிறது பல்லவத்துக்கு சொல்லும்பொழுது கலர்ஃபுல் லீவ்ஸுன்னு சொல்லணும் ராக ஏவ பல்லவ அப்படின்னு பொழுது அந்த ஆசைங்கிற ஒரு பல்லவத்துக்கு காட்டுத்தீ போல இவர் சரியா ஆ மந்திரக அந்த கோபமான அந்த புஜங்கங்களுக்கு சர்ப்பங்களுக்கு மந்திரம் எப்படி மந்திரம் மூலமாக வசி மந்திரமானது வசீகரண சாதனமோ அந்த புஜங்கங்களை அதே மாதிரி அந்த இவர் இவர் இருந்தா கதாபி குரோதா பாவாது நியாமகம் வா கதாபி குரோதா பாவாது சரியா அதுக்கப்புறம் மோகாந்தகாரசியமே அந்தகாரக அதுக்கு ஒரு திவசகரம் போல சூரியன் போல சர்வவித மோக அதுக்கப்புறம் உச்சேதகத்வாதுவாராம் அர்கல ஆபந்தத்தினுடைய துவாரத்துக்கு நிறைய அர்கல பந்தம் அப்படின்னு சொல்லும் போது கப்பாட்ட அந்த இது மடி தாப்பாள் மாதிரி அவர் சரியா உம் கீழ கம்னு அது ஆமாம் உபதேசாதீனா ஞானோத்பத்தியா நரக பிரவேச நிவாரணா உபதேசம் மூலமாக அந்த ஞானம் வந்து வர்றதுனால நரக்கத்துக்கே அவள் இவா இவர்கிட்ட இருக்கிறவாளுக்கு நரக பிரவேசமே கிடையாது சரியா அதுக்கு வந்து இவர் தாள் தாழ் போல இவர் உட்கார்ந்துட்டு இருக்கார் இவரை தாண்டி தான் அந்த தாழை தவந்து உள்ளவும் முடியும் அப்புறம் குலபவனம் ஆசாரானாம் குலபவனம் ஆச்சாராணாம் குலபவனம் அனைத்து வித ஆச்சாரங்களுக்கும் இவர் தான் சதாச்சாரான மூலபூத கிரகம் இவர் தான் சதைவ சாஸ்திர விகித சதாச்சாரானாம் அனுஷ்டான சாஸ்திரத்துல சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்த அனுசாரத்தை ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறதுனால அது எல்லாத்துக்கும் மூலபூத கிரகம் யாருன்னா இவர் தான் ஆயத்தனம் மங்களானாம் மங்களானாம் பவனம் மங்களான் அனைத்து மங்களகரமான ஆஸ்பீஸ் ஆஸ்பீஷியஸ் திங்க்கு திங்க்ஸுக்கும் இவர் தான் சரியா சர்வேபியோ அப்படி மங்கள சம்பாத்த சம்பா சம்பாக்கத் சம்பர்க்கத்துவாத்து எல்லாருக்கு எல்லாம் ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு மங்களத்தை கொடுக்கறதுனால மங்களத்தோட ஒரு சம்பர்க்கம் இருக்கின்ற காரணத்தினால் அப்புறம் மதவிகாரானாம் அபூமிகி அகங்கார விற்தினாம் அஸ்தானம் அதாவது அபிமான சூன்யத்துவாத்து இவர்கிட்ட வந்துட்டா அந்த அகங்காரம் அதெல்லாம் வந்து ஒண்ணுமே யாருக்கும் இருக்காது ஏன்னா அவர்கிட்ட நம்ம அதெல்லாம் அவரே அந்த மாதிரி இருக்க மாட்டார் சரியா அது அந்த அகங்கார ஜனித மத விகாரங்களுக்கு இவர் இவர் வந்து ஒரு அஸ்தானம் போல ஸ்தானம்ன உம் சத்பதானாம் நல்ல நல்ல வழியை காட்டுபவர் வழிகளை உபதேஷ்டா இவர் தான் ஏன்னா சாது உற்பத்தி உற்பத்தி ஸ்தானம் நல்ல விஷயங்களுக்கு சௌஜன்யத்தாக்கு இவர் தான் ஒரு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கார் அப்புறம் இவர்தான் உற்சாகத்துக்கு அச்சாணி அச்சாணி போல குணங்களுக்கு ஆசிரியமாக இவர் தான் இருக்க அதுக்கப்புறம் கலிகாலசிய அந்த கலிகாலத்துக்கு ஒரு சத்ரு போல கதாபி பாபாச்சாரண அபாவாது எப்பொழுதுமே வந்து பாப்பத்தை ஆச்சரணமே பண்ண மாட்டார் அவர்

பிரபவ புண்ணிய சஞ்சய புண்ணிய புண்ணியம் சுக்ருத சமூகசிய பிரபவ அப்படின்னா பிரதம பிரகாஷஸ்தானம் அதுதான் அவர் தான் வந்து ஒரு அந்த நல்ல புண்ணியங்களுக்கு புண்ணியத்தினுடைய ஒரு கூட்டம் புண்ணிய குவியலுக்கு ஒரு ஸ்தானமாக இருந்துருக்கார் சரியா அதுக்கப்புறம் அதத்த அவகாசः மத்ஸரசிய மத்ஸரசிய அதத்த அவகாசம் மச்சரகன இது பொறாமை அதுக்கு வந்து ஒரு ஒரு அவசரம் அதாவது ஈர்ஷியாக அந்நியுபேஷஸ் அதத்த அவகாச அவகாச ஏன சக கசியபி துவேஷா சிந்தா சிந்தனாத்து யாரை பத்தியும் வந்து ஒரு ஒரு துவேஷமோ யாரை பத்தியும் ஒரு பொறாமையோ இல்லாததுனால அதுக்கெல்லாம் அவர் வந்து ஸ்தானமே கொடுக்கறதில்லை அவகாசமே கொடுக்கறல சரியா அதுக்கப்புறம் விபத்தேகே அராதிஹி அராதிஹினா சத்ரு விபத்தே ஆபத்துக்களுக்கு அவர் சத்ரு போல சுவேஜா ஏவ சர்வ விபத் விபத்தி தூரகரணே சமர்த்தத்துவாது தன்னுடைய தேஜசனாலேயே எல்லா விபத்தியும் ஒரு சாமர்த்தியம் இருக்கு அவருக்கு அஸ்தானம் பரிபூத்தினா திரஸ்காரம் இன்சல்ட் அநாதரம் அதுக்கு அஸ்தானம் கேனாபி தம் பிரதி தேனவா கம்மபி ஆஹ் பிரதி கமபி பிரதி அனாதார 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 அதாவது இவர் இவரை யாராலையும் அவமானப்படுத்த முடியாது இவரும் யாரையும் அவமானப்படுத்த அவமானமானப்படுத்த ஸோ புரியா ரெண்டு விதத்தில் நான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன் ஆனால் என்னை யாரை அவமானப்படுத்தினாலும் நான் எடுத்துப்பேன்னு சில பேர் சொல்றார்ல அந்த மாதிரி இல்லை நானும் யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன் எனக்கு ஒரு அவமானம் நேர்ந்துக்கிற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அபிமான அபிமானத்துக்கு ஒரு அகங்காரத்துக்கு அனனுகூலம் அப்படின்னா அனுகூலம்னா இதுவா இருக்கு அது பேர் என்ன அது கூடயே இருக்கிறது நடத்தும் சார்த்தக்கியமா இருக்கு சேர்ந்து இருக்கிறது நடத்தும் அதுக்கு பிரதிகூலம் தசிய நிவாரகத்துவம் அது அகங்காரத்துக்கு இடமே கிடையாது அவர்கிட்ட சரியா தைன்யம்மத தைன்ய தீனத்தாய அனபிஷ்ட சதைவ சம்பத்துவாது ஒரு தீனதாங்கிறதே கிடையாது ஏன்னா அவர் எப்பவுமே சம்பன்னத்துவாது சம்பன் சம்பத் சம்பா இருக்க இருக்கின்ற காரணத்தினால அவர்கிட்ட இருக்கிற வாழ்க்கும் அவள் அண்டு இருக்கிற வாழ்க்கும் ஒரு தீனஸ்வபாவங்கிறதே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அநாயத்திரோ கிர துராசரணே அது அவருக்கு அநாயத்தாம் அனபிமுக அப்படின்னு சொல்லும்பொழுது சாம்சாரிக சௌவித்தியானாம் அனபிமுக பராங்முக அதாவது சுகம்ங்கிறது மனசுச்ச பரித்துஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்ரா இல்லையா ஸோ அந்த சுகம் ஹாப்பினஸ்ஸுங்கிறதே இட் டிஃபர்ஸ் ப ஃப்ரம் பர்சன் டு பர்சன் சரியா ஒருத்தருக்கு சொத்தில் சுகம் இருக்கும் இன்னொருத்தருக்கு மோட்சத்தில் தான் சுகம் இருக்கும் இங்கே இவர் சொல்கிற சுகானாம் அனபிமுகங்கிறது சாம்சாரிக சுகேஷு அனபிமுகம் புரியுறதா அசிய பகவத பிரபாவாது ஏவ உபசாந்த வைரம் அபகத மச்சரம் இந்த பகவானுடைய பிரபா பிரப அந்த அவருடைய ஒரு பவர்னாலேயே அங்கே வந்து என்ன அப்படின்னா உபசாந்த வைரம் அபகத்த மச்சரம் தப்போவனம் அங்கே வந்து எல்லாம் அந்த தப்போவனத்தில் என்ன அப்படின்னா அது உபசாந்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது உபசாந்தம் வினஷ்டம் வைரம் பரஸ்பர விரோதிதாம் அப்படி பரஸ்பரமாக விரோதமாக இருக்கின்ற ரெண்டு ஜந்துக்களுக்கும் நடுவுல இவருடைய ஒரு பிரசன்ஸுல அவளுக்கு வந்து அந்த வைரி பாவமே இருக்காது இதுதான் ரகுவம்சத்துலேயும் வரும் திலீபன் இது போது அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்துல பரஸ்பர விரோதியா இருக்கின்ற அந்த ஜந்துக்களும் அவளுக்கு வந்து இவருடைய ஒரு சாநித்தியத்துல அவளுக்கு வந்து ஒரு சக்கியம்ங்கிறது வந்துடும் ஸோ நம்ம எங்க அந்த மாதிரி பார்த்தாலும் நம்ம நினச்சிக்கிறோம் அங்க யாரோ ஒரு சத்த ஆத்மா வசிச்சுட்டு இருக்காருன்னு நினச்சிக்கிறோம் இந்த மாதிரி ആ ശൃങ്കേരി ശരിയാ ഇതോടെ